ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், தலைகீழாக மாறி போயிருக்கு டிஆர்பி வைஸ் எல்லா சீரியல்ஸுமே. ஈவன் ஸ்டார் விஜய் அண்ட் சன் டிவி ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் நடந்திருக்கு. எஸ்பெஷலி சன் டிவியில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சீரியல் No.1 பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக கயல் அண்ட் எதிர்நீச்சல் மாற்றி மாற்றி டாப் 1 டாப் 2 இருந்துட்டு வந்தாங்க. வானத்தை போல் ஒரு ஹை வோல்டேஜ் எபிசோட் அப்போ லாஸ்ட் டைம் வந்து No.1 சீரியலாக வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் இந்த முறை வானத்தை போல சீரியல் No.1 பொசிஷன். எவ்வளோ ரேட்டிங் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.40 ரேட்டிங் வாங்கி No.1 சீரியல் இன் தமிழ்நாடு அப்படின்ற பொசிஷன் அர்பன் அண்ட் ரூரலில் வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் வீக் வந்து 10.33 இருந்தாங்க, இந்த முறை 10.40 இருந்தாலும் No.1 சீரியலாக இருக்காங்க. ஸோ ஸ்லைட் சேஞ்சஸ் டிஆர்பியில் இருந்தாலும் மற்ற சீரியல்ஸும் வெரி ஆகி இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி வானத்தை போல ஆக்டர் சஞ்சீவோடைய என்ட்ரி இருந்துச்சு அண்ட் எபிசோட்ஸ் எல்லாம் ஃபயராக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வந்து லாஸ்ட் வீக் பார்க்கல, ஸோ எனக்கு கிளியராக தெரியல. பட் எனிவேஸ், ஹோல் டீம் ஆஃப் வானத்தை போல சீரியலுக்கு நம்ம சார்பாக ஹார்ட்டி விஷஸ் வந்து கன்வே பண்ணிக்கலாம். செகண்ட் பிளேஸில் கயல் போயிருக்காங்க. கயல் எவ்வளோ ரேட்டிங் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.14, லாஸ்ட் வீக்கை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அண்ட் தேர்ட் பிளேஸில் சுந்தரி சீரியல் 9.75, லாஸ்ட் வீக்கை விட சுந்தரியுமே குறைஞ்சிருக்காங்க, இருந்தாலும் தேர்ட் பிளேஸ் மெயின்டைன் ஆகியிருக்காங்க. ஃபோர்த் பிளேஸில் சிங்கப்பெண்ணே 9.62 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீக், அதாவது லான்ச் வீக்கில் வந்து 10.28 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. எதிர்நீச்சல் செகண்ட் பிளேஸ்லேருந்து டப்புன்னு வந்து 5th பிளேஸ் வந்திருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் ஒன்றுமே இல்லை எதிர்நீச்சல்னு தான் சொல்லணும். ஜஸ்ட் அவங்க பேசுறது அதையே மாற்றி மாற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. இருந்தும் 9.55 வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் வீக்கும் இந்த வீக்கும் கம்பேர் பண்ணும்போது 1+ ரேட்டிங் வந்து குறைஞ்சி செகண்ட் பிளேஸ்லேருந்து டைரெக்டாக 5th பிளேஸ்க்கு வந்திருக்காங்க எதிர்நீச்சல் சீரியல். 6th பிளேஸில் இனியா சீரியல் இருக்காங்க 8.01. மற்றபடி மற்ற சேஞ்சஸ்லாம் அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இல்லாததுனால நான் வந்து செப்பரேட் வீடியோவில் அதை வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். அதாவது எல்லா சீரியலுடைய டிஆர்பி ரேட்டிங்ஸுமே தலைகீழாக மாறி போயிருக்குன்னு தான் சொல்லணும். பிகாஸ் கயல் எதிர்நீச்சல் 1st 2லேருந்து 2nd-5th வந்திருக்காங்க. 1st பிளேஸ்க்கு வானத்தை போல போயிருக்காங்க. அதே மாதிரி விஜய் டிவியில் வந்து 1st பிளேஸில் பாண்டியன் ஸ்டோர்ஸ், லாஸ்ட் வீக் அப்படியே வந்து கண்டினியூ ஆகியிருக்கு. 2nd பிளேஸ் பாக்யலட்சுமி, 3rd பிளேஸில் தான் சிறகடிக்க ஆசை சீரியல் இருக்காங்க. நான் சொன்னது எல்லாமே வந்து அர்பன் அண்ட் ரூரலில் தான் சொல்லியிருக்கேனே தவிர்த்து அர்பன் சொல்லலை. ஸோ அர்பன் அண்ட் ரூரல் தான் வந்து மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணுவோம் டாப் 25 அப்படின்னு எடுக்கும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வானத்தை போல ஒன்ஸ் அகைன் வந்து அவங்களுக்கு விஷஸ் தெரிவிச்சிடலாம். ஹோல் டிஆர்பி ரேட்டிங்ஸும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.